ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஆர் வெல்கம் பேக் டு மை சேனல் குட்டி சிலகம். இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்க புது விருந்தாளிகளை தான் பார்க்க போகிறோம். அது யாருன்னா, நாங்கள் இப்போது புதுசாக வாங்கியிருக்க ரேபிட்ஸ். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் என்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ரேபிட்ஸ் எல்லாம் பார்க்க போகலாம். முதல்ல எங்கள் வீட்டில் ரெண்டு கேர்ள் ரேபிட் நாங்கள் வளர்த்துட்ருந்தோம். அதனால் இப்போ நாங்கள் ஒரு பாய் ரேபிட் வாங்கிறதுக்கு போயிருந்தோம். அந்த பாய் ரேபிட் இவன் தான். இவனுக்கு நாங்கள் ஜஷ்வின்னு பேர் வச்சுருக்கோம். இவனை வாங்க போன நேரம் நாங்கள் இன்னொரு கேர்ள் ரேபிட்டை அங்கே பார்த்தோம். அது ரொம்பவே க்யூட்டாக இருந்ததுனால அதையும் வாங்கிக்கிட்டோம். அது இவ தான். இவளுக்கு நாங்கள் லில்லின்னு பேர் வச்சுருக்கோம். இந்த ரேபிட் இதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் இருந்த ரேபிட். இவளுக்கு நாங்கள் ஜாஸ்மின்னு பேர் வச்சுருக்கோம். நம்ம ஜஷ்வின் மாதிரியே இன்னொரு கேர்ள் ரேபிட்டும் இருக்கிறா. இவளை நாங்கள் ஜாஸ்மினை வாங்குகிற நேரமே வாங்கிட்டோம். இவளுக்கு நாங்கள் ஜெசிகான்னு பேர் வச்சுருக்கோம். ஜஷ்வினும் ஜெசிகாவும் அக்கா தம்பி மாதிரி இருக்கிறாங்க, ஒரே கலரில். ஒருவேளை சைஸ் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ட்வின்ஸ் மாதிரி இருந்திருப்பாங்க போல. என்ன பண்ணுறது, ஜஷ்வின் ரொம்பவே சின்னதாக இருக்கான். அதனால் நம்ம அக்கா தம்பினே வச்சுக்கலாம். இதுதான் எங்கள் ரேபிட்ஸோட லன்ச் டைம். நாங்கள் ரேபிட்ஸ்க்கும் கோழிக்கும் சேர்த்தே தவிடு வரசிடுவோம். அதுதான் இன்றைக்கி நம்ம ரேபிட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. அது கூடவே நாங்கள் முட்டைக்கோசலையும் கட் பண்ணி போட்டுருவோம். ரேபிட்ஸை தவிர எங்கள் வீட்டில் இன்னும் நிறைய பெட்ஸ் இருக்குது. அதெல்லாம் நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.